பிளஸ் டூ மாணவர்களே, அமெரிக்காவில் எம்டி மருத்துவம் படிக்க அற்புத வாய்ப்பு. மிக குறைந்த கல்வி கட்டணம், 90% வங்கி கடன் உண்டு. நீட் நுழைவுத் தேர்வு கிடையாது. கடைசி தேதி செப்டம்பர் 8. தொடர்புக்கு 9500100067 மற்றும் 9344640825. உலகத்தரமான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் முன்னணி மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு பெற்றிட கோவையின் முன்னணி கல்வி நிறுவனம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 2739. தொடர்புக்கு 7373617171. ஜாதி மோதலை தூண்டும் விதமாக சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்தால் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என தூத்துக்குடி SP ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான தங்களது கருத்தை தெரிவிக்குமாறு ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. www.innovateindia.mygov.in/NEP2020/ என்ற தள முகவரியில் சென்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், தொண்டர்கள் தனக்கு விசுவாசமாக இருப்பதை விட கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதையே தாம் விரும்புவதாக தெரிவித்தார். நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடக்கப்போவது நல்லவையாக இருக்கும் எனவும் கூறினார். நாளை காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் சூழ்நிலையில் கட்சியின் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் சிலர் சோனியா காந்திக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் சிலர் ராகுல் காந்தி மீண்டும் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என கூறியுள்ளனர். மேலும் சிலர் கூட்டு தலைமையின் கீழ் காங்கிரஸ் செயல்பட வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே மூத்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க தயாராகுங்கள் என கூறியுள்ள சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியின் தற்காலிக தலைவர் பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளிவந்துள்ளன. வடக்கு லடாக்கின் ஃபிங்கர் 4 என்ற பகுதியில் இருந்து படைகளை திரும்ப பெறுமாறு சீனா கூறியுள்ளதை இந்தியா நிராகரித்துள்ளது. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. 2019-20 ஆண்டில் உரிய டிக்கெட் இல்லாமல் பயணித்த 1 கோடிக்கும் அதிகமானோரிடம் இருந்து 561 கோடி ரூபாயை அபராதமாக வசூலித்துள்ளது ரயில்வே நிர்வாகம். கடந்த மார்ச் மாதம் முதல் அர்சனிக்கம் ஆல்பம் 30 என அழைக்கப்படும் ஹோமியோபதி மருந்தை கிட்டத்தட்ட மாநிலத்தில் இருக்கும் சரி பாதி, அதாவது 3.48 கோடி பேருக்கு அளித்துள்ளதாக குஜராத் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அரசாங்கத்தால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களில் 99.69% பேர் ஆயுஷ் மருந்துகளை எடுத்துக்கொண்ட பிறகு கொரோனா நெகட்டிவ் ஆனதாகவும் கூறியுள்ளது. இந்தியாவில் இதுவரை 3.52 லட்சம் மக்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் கொரோனா பாசிட்டிவ் ஆபவர்களின் எண்ணிக்கை 7.67% சரிந்துள்ளது. முன்னதாக தமிழகத்தில் கொரோனா மரணங்கள் தொடர்ந்து குறைந்து வருவதை சாணக்கியா குறுஞ்செய்தியில் பதிவு செய்திருந்தோம். உத்தரப்பிரதேச மாநிலம் பாலம்பூரில் கைது செய்யப்பட்ட ISIS பயங்கரவாதி அப்துல் யூசப் கான் வீட்டில் இருந்து கிலோ கணக்கில் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த பயங்கரவாதி தலைநகர் டெல்லியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார். தமிழக பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் நாளை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் L.முருகன், பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 379385 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 5975 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 53514 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 319327 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 97 பேர் உள்பட 6571 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 30,44,940 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 69,239 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 7,07,668 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 22,80,566 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 912 பேர் உள்பட 56,706 பேர் உயிரிழந்துள்ளனர்.